ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமக. ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து தரப்படும். என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா, கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொரியர் மூலமாக கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். அந்த ராஜலிங்கேஸ்வருடைய பொருள் உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ முதல் முதல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க்கையில் கஷ்டங்களே இருக்கக்கூடாது, வீட்டில் சந்தோஷங்கள் நினைச்சி நிற்கணும், பணம் காசுக்கு தட்டுப்பாடே வரக்கூடாது, உங்கள் வீட்டில் சம்பாதிக்கிறது வீட்லேயே நிற்கணும், வியாபாரங்கள் நல்ல முறையில் வரணும், குடும்பத்தில் அமைதிகள் நிலவணும், சந்தோஷங்கள் நினைச்சி நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா பரிகாரங்களும் அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவனுக்கிட்ட கேட்டுட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அந்த ராஜலிங்கேஸ்வர சிவன் ஆலயத்திலையும் அந்த திருப்பணியிலையும் பங்கெடுத்துங்க. உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கீழே இருக்கிற அக்கௌண்ட் நம்பரில் போட்டுவிடுங்க. இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம், நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுன்ற நோக்கத்துக்காகத்தான் எல்லா பரிகாரங்களும் ரொம்ப ஒரு எளிமையாக வலிமையாக சொல்லிட்டுக்கிற முழு நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் பணம் காசு சம்பாதிக்கிறது நிற்கலை, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அமைதி இல்லை, எங்கள் வீட்டில் யார் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, கஷ்டங்கள் மேலே கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி என்னுடைய உடம்புல பார்த்தீங்களா தேவையில்லாத வியாதிகள் அதிகரிச்சிக்கிட்டு இருக்குது. நான் டாக்டர் போய் பார்த்துட்டேன், எந்த ஒரு வியாதியும் இல்லைன்னு சொல்கிறாங்க. கை குடையுது, கால் குடையுது, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இன்றைக்கி பார்த்தீங்களா நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்கிட்ட அழுகுறாங்க. கடன் வந்து ஆகிப்போச்சு, கடன் பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, கழுத்தை நெருக்குது, வியாபாரம் நல்ல முறையில் நடக்க மாட்டேன்னு சொல்லி புலம்புறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அதுக்காகத்தான் நானும் எல்லா பரிகாரங்களும் ரொம்ப ஒரு எளிமையாக சொல்லிட்டுருக்கிறேன். அது சம்மந்தப்பட்டதான் இது ஒரு எளிமையான பரிகாரம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் உடம்புல பார்த்தீங்களா ஏதோ ஒரு துஷ்ட சக்தி குடிகொண்டு இருக்குதுன்னா புத்து மண்ணை எடுத்து வந்து நீங்கள் போட்டு குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பவர் வேறு மாதிரி ஆகிப்படும், உங்களுக்கு யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது. புத்து மண்ணை பற்றி சொல்ல போனால் அதில் பார்த்தீங்களா கேன்சர் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க, சக்கரை ப்ரெஷர் இதெல்லாமே குணப்படுத்துன்னு சொல்லுவாங்க. நான் மருத்துவ ரீதியாக போகல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புத்து மண் எங்கேயாவது கிடச்சிதுன்னா நிறையா லிட்டர் வந்து வீட்டில் வச்சிங்க. அந்த புத்து மண் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எடுத்துகிட்டு வந்துருங்க, கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நிறையா இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு தகுந்த மாதிரி. இந்த புத்து மண் அப்படின்றது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மண் குளியல் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த மண் குளியலுக்கு அப்படி ஆக்ரோஷமான சக்தி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா புத்து மண் எங்கேயாவது கிடச்சிதுன்னா எடுத்து வந்து வச்சிங்க. அந்த கிராமத்து பக்கம்லாம் நிறைய கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்களா கைப்படாத கால்படாத புத்து மண்ணாக இருந்தால் பவர் அதிகமாக இருக்கும். இது எப்படி அப்படின்னா காட்டு பக்கம் எங்கேயாவது ஒரு மூலையில் கட்டிகிட்டு இருக்கும், அது மாதிரி இடத்துல நீங்கள் எடுத்து வந்தாலும் பவர் அதிகமாக இருக்கும். இதை எடுத்துட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சுட்டு அதில் நீங்கள் கொஞ்சமாக கொஞ்சமாக இவ்வளோ உப்பு எடுத்து அதில் உள்ளே போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா குழப்பிட்டு உங்கள் உடம்புல பூசிக்கிட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் குளித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற வியாதிகளும் குறையும், கண்டிஷ்டி கண்ணோம்பல் கிட்ட வராது, அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் வேறு மாதிரி இருக்கும். எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் எந்த விஷயத்தை அந்த உடம்புல பூசிக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூ போகிறேன், வெளியில் போகிறேன், ஃபாரின் போகலான்னுக்கிறேன், அதே மாதிரி என் உடம்புல தேவையில்லாத தொந்தரவுகள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லி நீங்கள் மாதத்துக்கு ஒரு மூணு டைம் இதை நீங்கள் போட்டு குளிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் வேறு லெவலில் இருக்கும். எந்த வேண்டுதலை வச்சுக்கிட்டு நீங்கள் உடம்புல தேய்ச்சி குளிக்கிறீங்களோ அந்த வேண்டுதலும் உங்களுக்கு கூடிய சீரத்தில் நிறைவேறும். அதே மாதிரி அந்த புத்து மண்ணை எடுத்து வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு செடியை வளர்த்துறீங்க அப்படின்னா அந்த செடியில் இந்த புத்து மண்ணை போட்டுருணும். அப்படின்னா புது செடியாக புது விதையா இல்லை எங்கன்னா விற்கிறவங்க அந்த செடியை வாங்கிட்டு வந்து ஒரு ஜாடியில் வச்சுட்டு அந்த ஜாடியில் உங்களுக்கு பிடிச்ச மண்ணையும் எடுத்து உள்ளே போட்டுட்டு அதே மாதிரி இந்த புத்து மண்ணையும் போட்டுட்டு நீங்கள் ரெண்டையும் குழப்பி அதில் செடியை நட்டு நீங்கள் அதை வளர்த்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த செடி எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சமும் பெருகும், லக்ஷ்மி கடாட்சமும் பெருகும், அதே மாதிரி பணத்துக்கு தட்டுப்பாடே இருக்காது. உங்கள் வீட்டில் பார்த்தீங்களா லக்ஷ்மி குடியேற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த புத்து மண்ணில் வளர்கிற செடிக்கு பார்த்தீங்களா ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும், வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பில்லி சுனி ஏவலையும் உள்ள விடாது. அதே மாதிரி முள் செடி எதுவும் வளர்க்கக்கூடாது, பூஞ்செடியாக பார்த்து நீங்கள் வளர்த்திக்கிட்டு வரணும். அந்த பூஞ்செடி பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே வளர்த்தக்கூடாது, வீட்டுக்கு வெளியில் வச்சு தான் வளர்க்கணும். அப்படிலாம் மொட்டை மடியில் நீங்கள் வளர்த்தலாம். ஏற்கனவே எங்கள் வீட்டில் செடி இருக்குது அப்படின்னா முடிஞ்சால் அந்த புத்து மண் எடுத்து வந்து அதை செடியை சுற்றி நீங்கள் தூவி விடுங்க. தூவி விட்டு உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதிட்டு அந்த பேப்பரை சுற்றி ஒரு ஜிப்லாக் கவர் ஒரு பாலித்தீன் பேப்பரில் வச்சுட்டு
முடிஞ்ச கணவன் மனைவியுடைய போட்டோமே அதில் வச்சுட்டு நீங்கள் நல்லா டைட்டாக நூல் போட்டு கட்டி அந்த செடி கடியில் புதைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த செடி வளர 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 உங்களுக்கு இருக்கிற பல கஷ்டங்கள் போக ஆரம்பிச்சிடும், வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு வலிமையான பரிகாரம் தான், ஆனால் ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம். புத்து மண்ணுக்கு ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும், ஏன்னா அது கரையாம்புத்து தான், பாம்பு போய் குடியிருக்கிறதுனால புத்து மண்ணுன்னு சொல்லுவான். கரையாம்புத்துன்றதும் சரிதான், பாம்பு புத்து அப்படின்றதும் சரிதான். அந்த புத்து மண்ணை கிடைச்சதுன்னா எடுத்து வந்து வீட்டில் வச்சு நான் சொல்றது பண்ணி பாருங்க, உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்களே உணர்ந்துக்கலாம், வாழ்க்கையில படிப்படியா மேலே வந்துடலாம். இதுக்கெல்லாம் செலவில்லாத பரிகாரம் இது. நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க வீட்டில் லட்சக்கணக்கான பணங்கள் விளையாட ஆரம்பிக்கும், கடன் தொந்தரவுகள் போக ஆரம்பிக்கும், பில்லி சூனியமே ஏவல் எல்லாமே ஒளிய ஆரம்பிக்கும், உங்களுக்கு கண்டிஷ்டி கண்ணோம்பளே வராது, காரியம் தடைபடாமல் எல்லா விஷயமும் நடக்கும், வீட்டில் லக்ஷ்மி குடியேறும், மகாலட்சுமி குடியேறும், அதே மாதிரி பணத்துக்கு தட்டுப்பாடே இருக்காது. தொடர்ந்து செய்யுங்க, வாழ்க்கையில் நல்லா இருங்க. செடி எந்த அளவுக்கு வளர்ந்து வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வீட்டில் இருக்குதுன்னு மட்டும் நினச்சிக்கங்க, வளர்த்தி பாருங்க, உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் நீங்களே உணர்வீங்க. என்கிட்ட ஏதாவது நீங்கள் பேசணும் அப்படின்னா எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேசுங்க, எந்த விஷயமாக ஃபோன் பண்ணி கேளுங்க. என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா, கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொரியர் மூலமாக கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல சுவாமி, வணக்கம்.